Hi friends, my life put them in channel and the Nanga Katrum Besna, Niki, Mutta the Kapti Sayatan, Paklavanga, Mutta the Sayat, the Avian Purkal, Anjumutta the Chirka, Rend Peri Vengayo, Namari Pesbusa, Katpanichika, Araketaka, Rend Pachamalaga, Araspun Injipundu, Kunja Kotamili, Kunja Karva Blur, Rendispun Melahatur, Tavian Lopu, Carlspun Manjatur, Carlspun Sumbu, Carlspun Sirago, Carlspun Kadagir, you Pepti Sayatan, Paklavanga. இப்போ ஸ்டவ் பத்த வச்சுக்கலாம் கடாய் வச்சுக்கலாம் தண்ணி ஊத்திக்கலாம் இந்த முட்டையெல்லாம் போட்டுக்கலாம் இதிலே கல் உப்பு போட்டுக்கலாம் முட்டையெல்லாம் உடையாம வேகும் 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு முட்டை வேகட்டும் இப்போ இந்த வெங்காயத்தை போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கூடவே பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் நல்லா நைஸா அரைச்சிட்டு வரணும் முட்டை வெந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் பத்த வச்சு கடாய் வச்சுக்கலாம் இதில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு சீரகம் சோம்பு கடுகு இதெல்லாம் போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்சிடுச்சு கருவேப்பிலை போட்டுக்கலாம் அரைச்சிட்டு வந்த வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் இதிலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கலாம் இது ரெண்டும் பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் வதங்கிடுச்சு உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் அதிலே மிளகுத்தூளும் போட்டுக்கலாம் ஒரு பார்த்து போட்டுக்கோங்க காரம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கம்மியாக போட்டுக்கலாம் இதிலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு 3 நிமிஷம் கொதிக்க விடுங்க முட்டை உரிச்சிக்கலாம் முட்டைலாம் உரிச்சாச்சு இதே போல் எல்லா முட்டையும் உரிச்சிக்கலாம் வெங்காயம் வாசனை போயிடுச்சு நடுவில் ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்த்து கலரி விட்டுக்கோங்க இதே முட்டையை கீணி போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லா முட்டையும் போட்டுக்கலாம் இப்போ லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க முட்டை உடையாத மாதிரி முட்டை கிரேவி ரெடி இது வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம் சுவையான முட்டத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கும் வச்சுக்கலாம் டிஃபனுக்கும் வச்சுக்கலாம் இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்